மலையக பெருந்தோட்டங்களில் உள்ள 3000 கர்ப்பிணி பெண்களுக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான போசாக்கு உணவுப் பொருட்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். கொட்டக்கலையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். சுமார் 1500 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள 26,000 சிறுவர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள காலை உணவு வழங்கும் புதிய வேலை திட்டமும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு ஊடாக இவை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.